ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு, அவரை நம்ம பிளாக் பண்ணிட்டு வருவோம். இருக்கு பண்ணுங்கள், இன்வைட் பண்ணாதீங்க மக்களே, நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் லைவில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு ஸ்கைவிங் வந்து ஃபேடட் வீட்ல வீட்டில் வந்துருக்கு. கிறிஸ்மஸ் ஸ்கைவிங், கிறிஸ்மஸ் சாண்டா பார்த்து அப்படின்னா பறந்து வந்து எல்லாத்துக்கு கிஃப்ட் கொடுப்பார் இல்லையா, ஸோ அதே மாதிரியான ஒரு எஃபெக்ட் உள்ள ஒரு ஸ்கைவிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படா வரும், எப்போ எடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ திடீர்னு பார்த்தி அப்படின்னா, இன்றைக்கி ஃபேடட் வீட்டில் விட்டுறாங்க. இந்த ஃபேடட் வீலுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேர் ஐட்டம் இருக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா பண்டில், இன்னொன்று இது. ஸோ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். எவ்வளோ டைமண்ட் ஆகுது, இது எப்படி இருக்கு பார்க்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள பிறந்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுவோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற இது மாதிரி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க, லைக் ரொம்ப முக்கியம் பிள்ளை. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 90% டிஸ்கவுண்ட். இந்த ஈவெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நேற்று நம்ம வீடியோ போட்டாச்சு. டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு எலைட் பாஸ் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் வந்திருக்கு, அப் டு 90% வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ சித்தி யாரெல்லாம் ஸ்பின் பண்ணாமல் இருக்கீங்களோ ஸ்பின் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். என்னடா ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நமக்கு ஃபேடுவல் ஈவெண்ட் வந்திருக்கு மக்களே. ஸோ இந்த ஃபேடுவல் ஈவெண்ட்டுக்குள்ளே தான் நம்ம எதிர்பார்த்த இந்த ஸ்லெட்ஜ் பண்டில் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து விட்டுருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கைவிங் மக்களே, அதாவது பேராஷூட்லேருந்து பேராஷூட்டில் ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கேட் போர்டில் போவோம், அதுக்கப்புறம் அந்த குதிரை மேலே போவோம், அதுக்கப்புறம் இன்னொன்று ஸ்கைவிங்கில் போவோம். ஸோ அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இந்த குதிரை மாதிரி எஃபெக்டில் இருக்கிற இந்த கிறிஸ்மஸ் ஸ்லெட்ஜ் பண்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா போய் இறங்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு வேறு லெவல் இருக்கும். இதுக்கு ஒரு ட்ரைலர் விட்டுருக்காங்க, அந்த ட்ரைலரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம சுற்றுவோம். ஸோ இதாக பார்த்திங்கன்னா இதுக்கான ட்ரைலர், இந்த ட்ரைலர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்முடைய வண்டி எழுது. ஸோ அந்த வண்டி பார்த்திங்கன்னா செயலுக்கு இருக்குது, ரோபோ மேட்ச் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா அப்படின்னா அது வந்து பயங்கரமான அமைச்சு கொடுத்து இது ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஆக்டிவேட் பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெளியில் வருது, கிளம்பிருச்சுரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ கிளம்பி டேரெக்டாக நமக்கு தான் வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபேடட் வில் ஈவெண்ட்டுக்குள்ளே வந்து ரெடியாக இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு போகலாம் வண்டியை அப்படிங்கிற மாதிரி. ஸோ வண்டி ரெடி, யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்களாம் எடுத்து ஓட்டலாம். ஸோ அடுத்தது இந்த பண்டில், பண்டில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்டில், கிங்கர் பிரெட் மேன் பண்டில். ஸோ ஏதோ ஒரு பண்டில். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஒருத்தலனாலும் ஏதோ இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்கானுங்க. 1000 டைமண்ட் போட்டிங்கன்னா ரெண்டுமே எடுத்துக்கலாம். ஓகே மக்களை, இப்போ நம்ம வந்து சுற்ற ஆரம்பிச்சிருவோம். நமக்கு எவ்வளோ டைமண்டில் கொடுக்க போகிறானுங்கன்னு தெரியல, சுற்றி பார்ப்போம். இது நமக்கு தேவையே இல்லை இந்த இதெல்லாம், அதனால் இது ரெண்டையும் பார்த்திங்கன்னா நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஓ ஃப்ரீ ஸ்பின் இல்லை மக்களே, நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், ஃப்ரீ ஸ்பின் பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் தரல. ஸோ இன்னொரு முக்கிய குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இதை ஸ்கைவிங்காக பயன்படுத்தலாம், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எம்விபி மேன் ஆஃப் த மேட்ச் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் வரும். யார் எம்விபி அடிக்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து கொடுப்பானுங்க, பயங்கரமாக இருக்குது. ஸோ 2-in-1 ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கைவிங் இருக்குது மக்களே. ஓகே, நம்ம சுற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பின் 9 டைமண்டுக்கு பண்ணலாம். 9 டைமண்டில் கொடுத்துட்டோன்னா பயங்கரமாக இருக்கும். கொடுத்துட்டானோ, அதான் மக்கள் இல்லை கை சொந்தத்தில் போய் நிற்கும் போது கொஞ்சம் நானும் அப்படி தான் நினச்ச கொடுத்துருவாங்களோ அப்படின்ட்டு, பட் கொடுக்கல. ஸோ ரெண்டாவது ஸ்பின்னில் கொடுப்பாங்களா, ரெண்டாவது ஸ்பின்லையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டானுங்க. சரி, அடுத்தது 3rd ஸ்பின்னில் கொடுக்கவில்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 4th ஸ்பின் இப்போயாவது கொடுப்பாங்களா, வாய்ப்பில் ராஜா அப்படின்ட்டானுங்க. ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா 99 டைமண்ட்ஸ் வச்சு சுற்றிட்டு இருக்கோம். எப்பா வாய்ப்பு இல்லை ப்ரோ, பாருங்கள் கிட்ட கூட போக மாட்டேறானுங்க ப்ரோ. ஒவ்வொரு ஈவெண்ட்டில் கிட்ட போயிட்டு அப்படியே வரும், மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஓகே, கொடுக்குற மாதிரி இருக்குது, கொடுத்துருவானுங்க அப்படின்னு நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்பின் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டானுங்க ப்ரோ. அடா பாதி ப்ரோ, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 200, அதுக்கப்புறம் 500, இந்த ரெண்டே ஸ்பின் தான். இந்த 200க்கு நமக்கு என்ன கொடுக்க போகிறானுங்க, வழக்கமாக பட்டில் தான் கொடுப்பானுங்க. எஸ் எஸ், நம்ம எதிர்பார்த்தது தான், பண்டில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஸ்கைவிங் வரப்போகிறது. 500 டைமண்ட் கண்டிப்பாக அது ஒர்த்து தான், பட் இதெல்லாம் கொடுத்துட்டு அதை கொண்டு வர்றதுக்கு டைரெக்டாக கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே மக்களே, ஓ ஓப்பன் பண்ணிட்டோமா, சரி 500 டைமண்டுக்கு லாஸ்ட்டு ஸ்பின் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஸ்கைவிங்கை எடுக்க போயிடும், எடுத்துகிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு மாசா கித்தா போயிட்டு ஒரு மேட்ச்சில் இறங்கி பார்ப்போம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், அதையும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க மக்களே, அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. வாவ், எடுத்தாச்சு, ஓடு ஸ்லெட்ஜ் பண்டில் கைஸ், வேற மாதிரி வண்டி அங்கே பாருங்கள், தக தகன்னு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அந்த வண்டியை எடுத்துகிட்டு சவாரி பண்ண வேண்டியதான்.
வெறித்தனம் வெறித்தனம் ப்ரோ. கிஃப்ட் பாக்ஸ்லாம் இருக்குது மக்களே கிறிஸ்மஸ்க்கு. ஸோ வண்டியில் போய்கிட்டே அந்த மேட்ச்சுக்குள்ளே வர 49 பேர்த்து கிஃப்ட் போடலாம் மாட்டிருக்கு. நமக்கு எப்படி கிஃப்ட் போடுவோம், லூட் பாக்ஸ் தான் போடுவோம். அவங்களுக்கு பொட்டி 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 அப்படின்ட்டு தலையிலே போட்டு கில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இதோ இதிலே பற்றி நெட்டும் கொடுத்துருக்கான். கீழே அந்த எஃபெக்டும் இருக்குது, மேலே அந்த இதுவும் இருக்குது. ஓகே ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணியாச்சு ப்ரோ. ரெண்டுமே இருக்கிறது. குயிக் எக்யூப் கொடுத்துருவோம். குயிக் எக்யூப் பண்ணியாச்சு. ஸோ ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு மக்களே. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1100 டைமண்ட் சுற்றி இந்த பண்டில், அதுக்கப்புறம் ஸ்கைவிங் ரெண்டையும் எடுத்துருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஒரு மேட்ச்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லாபி எஃபெக்ட். ஸோ ஸ்குவாடாக போனோம்னா வரும் ஷன் த இங்கே இருக்கு ப்ரோ. என்ன வைக்கல ப்ரோ நான். ஓகே எக்யூப்னு கொடுத்தோம், ஆனால் எக்யூப் ஆகாம இருந்திருக்கு. ஓகே இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே இதான் பார்த்தீங்கன்னா நியூ எஃபெக்ட். இன்னும் போர்டுக்கு பின்னால் போய் மறைஞ்சிடுறாரு. அப்பா நல்லதாங்க ஐஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம உள்ளே போய் பார்த்துருவோம். அதாவது மேட்ச்சுக்குள்ளே போய் இறங்கணும் அப்படின்னா எப்படி இருக்குது எஃபெக்ட்டு. நம்மால் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவலில் எஃபெக்ட்லாம் வச்சுருந்தா கூட இமோட் போட்டேஷ் பயங்கரமாக காட்டிகிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஓகே வெளியில போயிட்டு இருக்கான். நாட்டாம மாதிரி தனியாக போயிட்டுருக்கா ப்ரோ. இங்கே மாதிரியா வேற மாதிரி இது காய்ஸ். எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் மேலே தனியாக ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டுருக்கோம். இங்கே இறங்குறோம், எப்படி இறங்குறோம் அங்கே மாதிரி வெறித்தன மாதிரி இறங்குறதும். டைமுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக இன்னொன்று கொடுத்துருக்காங்க. சும்மா அப்படியே இறங்காங்க ஐஸ். இங்கே இறங்க நினைக்காதீங்க, சும்மா இது எஃபெக்ட் பாடுறதுக்காக இறங்கிட்டு இருக்கேன். பயணமாக இருக்குது மக்களே இதில் போய்க்கும். ஓ வாய் இங்கே பாருங்க, நம்மளை வெறித்தனமாக பார்த்துருக்கோம். வா சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா இருக்குது கைஸ். கப்பல்ல போய் இறங்குற மாதிரி இங்க பாருங்க, பயங்கரமா இருக்கு. இங்க பாரியா ஓடு ப்ரோ, வெறித்தனம் ப்ரோ, வெறித்தனம் கைஸ், வெறித்தனம் கைஸ். புதுசாக வந்திருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எஃபெக்டோட கொடுத்துருக்கானுங்க. ஃப்ளைட்லேயே இல்லை, வழக்கமாக இது வரைக்கும் நம்ம ஃப்ளைட்டில் தான் போவோம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் வரல மக்களே, தனியாக ஸ்பெஷலாக இந்த வண்டியில் வரோம். ஸ்கைவிங் ஸ்லெட்ஜ் அப்படிங்கிற இந்த கிறிஸ்மஸ் வண்டியில் வந்து இது கித்தா மாசாக விளாண்ட் ஆகிறதுலாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுக்காக நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ இதை வந்து காட்ட முடியாத நம்ம உள்ளதோ வந்தாச்சு. ஸோ எடுத்தாச்சு, இதுக்கப்புறம் கேம்ப்ளேலாம் அப்புறம் நம்ம தனியாக வந்து பார்த்துப்போம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லெட்ஜி பண்டில் அதாவது ஸ்கைவிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்பேடர் பீல் ஈவெண்ட்டில் தான் ஒரு 1100 டைமண்ட் மேக்ஸ் சுத்தனையும் அப்படின்னா எடுத்துக்கலாம். எடுக்கிறது எனக்கு கட்டாக ஒர்த்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு எஃபெக்ட், தனியாக ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்ட், ஃப்ளைட்டில் வராமல் தனியாக வரப்போகிறீங்க. ஸோ கெத்தா மாசாக இருக்குது, எடுத்துக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோட எடுத்து வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ நம்ம சேனல் போகிற மாதிரி யூஸ் பண்ணி விடுச்சுலாம் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். அது இல்லாமல் பூ ஆப்பில் நிறைய டோர்னமெண்ட்ஸ் கிவேஸ் கொடுத்துட்ருக்கோம், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், திரும்ப மறுத்த ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம பைபிளை பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து ஜாயின் பண்ணி இமோட் போட்டுட்ருக்கு. சூப்பர் பை.